தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கம் இனி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறது தான் நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் வந்து டபிள்யூ ஓகே கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு தனி லேயரில் நடுத்துக்கிறேன் அது கண்ட்ரோல் என்ன முக்கோங்க வித்து பத்து வச்சுக்கோங்க ஹைட்டும் பத்து வச்சுக்கோங்க இதை வந்து அதில் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல்ச்சு டூப்ளிகேட் லேயர் போட்டோடனே பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க நான் ஒரு கிரே கலர் கொடுத்துக்குறேன் பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்துடும் இப்போ வந்து மேலே செலக்டில் கலர் ரேஞ்சுன்னு இருக்கும் அதில் போய்ட்டு ஹைலைட் வச்சுக்கோங்க ஹைலைட் ஆனால் ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும் அது ஃபெதர் வந்து ஒரு டுவெண்ட்டி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி வச்சுட்டு ஒர்க்கே விடுத்துக்கோங்க ஷார்ட்கட் கண்ட்ரோல் எல்லாம் கிக்கோங்க இது வந்து ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இது வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்கும் நம்ம ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் திரும்பியும் செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்சில் போயிட்டு மிட்டோன்ஸ் கொடுத்துக்கோங்க திரும்பி ஃபெதர் டுவெண்ட்டி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு திரும்பி கண்ட்ரோல் எல்லை இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க திரும்பி செலக்ட்டில் போயிட்டு ஷேடோஸ் கொடுத்துக்கோங்க அதே ஃபெதர் டுவெண்ட்டியே வச்சுக்கோங்க திரும்பி கண்ட்ரோல் எல்லாமே திரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க சேடோஸ் எதுக்குன்னா இந்த பிளாக்காக இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து எதுனா மேட்ச்சு கலர் கொடுத்துக்கோங்க இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கல்யாணிருக்கும் இதுவும் ஏற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க முதல்ல ரொம்ப ப்ரைட்னஸ்ஸாக ஏற்றி பண்ணாதீங்க ஓரளவு பிரைட்னஸ் இருந்தால் போதும் ஓகே கொடுத்துக்குறேன் அடுத்தது கண்ட்ரோல் பி அமைக்கோங்க கலர் பேலன்ஸு டவுன்ஸு கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் ரெட் கலரில் ஏற்றிக்கிறேன் உங்கள் ஃபோட்டோ எது மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கலர் ஏற்றணும் ரெட் கலர் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு க்ரீன் கலர் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் லைட்டாக ஏற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் ஹைலைட்டில் போயிட்டு ரோஸ் கலர் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் அடுத்தது லேசவு டூல் எடுத்துக்கோங்க ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எல்லு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சைடு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்ப்போ செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து ஹண்ட்ரட் வச்சுக்கிறேன் வச்சுட்டு கண்ட்ரோல் பிஎம்கி இந்த சைடு கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது அதனால் நான் ப்ளூ கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குறேன் அடுத்து இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபெதர் நூறே வச்சுக்கோங்க திரும்பி கண்ட்ரோல் பிஎம்கி இந்த சைடு கொஞ்சம் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த லிப்ஸ்டுக்கு மட்டும் கலர் கொடுத்துக்கோம் அதே லேசர் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து ஒரு டுவெண்ட்டி வச்சுக்கோங்க டொண்ட்டி வச்சுட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து கேரஸ் கொடுத்துக்கோங்க அதில் ஆர்ஜிபி வந்து க்ரீன் கலர் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே நான் இது மாதிரி கலர் மாறும் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மரிச்சலையை நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து மேலே ஃபில்டரில் போய்ட்டு அன்ஸ் ஷார்பனில் போய்ட்டு அன்ஷார்ப் மாஸ்க் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்மஜ் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஸ்மஜ் டூல் எடுத்துக்கிறேன் சாதாரண ஒரு ப்ரெஷ்ஷை தான் நான் வச்சுக்கிறேன் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஒன்றில் வச்சுக்கோங்க ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு எழுவத்தஞ்சி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஸ்மெட்ச் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹைலைட்டான ஏரியாவை மட்டும் முதல்ல ஸ்மெட்ச் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி ஸ்மெட்ச் பண்ணிக்கலாம் நல்லா ரிசல்ட் வரும் நான் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் நானே பொறுமையாக தான் பண்ணேன் அவ்வளோதாங்க ஐஸ் இது மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்கி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் காய்ஸ் தேங்க்ஸ்